வணக்கம், நான் மனோகரன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நம்பர் 14 மேட்ரிக்ஸ், அதாவது இந்த இடத்துல நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து ரோ எக்லர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தா இந்த எக்ஸாம் நம்பர் 13 அதே போல் எக்ஸாம் நம்பர் 14 இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு எக்லர் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு எக்லர் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படின்னா கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏங்கு ஒரு மேட்ரிக்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து இந்த மேட்ரிக்ஸை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா, நான் போன கிளாஸ் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ரோவினுடைய ஃபஸ்ட்டு எலிமெண்ட் கண்டிப்பாக இங்கே என்ன இருக்குன்னு அப்படின்னா நான் ஜீரோ நம்பர்ஸ், அதாவது ஜீரோ இல்லாத ஏதாவது ஒரு நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த இடத்துல ஒன்றுங்கிற நம்பர் இருந்தால் நமக்கு பெட்டர்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுங்கிற நம்பர்ஸ் இங்கேயும் இருக்குது, அதே போல் பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்று இங்கே இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரோ ஆர் ஒன்னையும் ஆர் டூயும் இந்த ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்புறம் ஆர் ஒன் இன்டர்சேஞ்ச் ஆர் டூ. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க. அப்புறம் ஃபஸ்ட் ரோ பார்த்திங்க அப்படின்னா 0316 0136. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரோ பார்த்திங்கன்னா இங்கே செகண்டாக இருக்குது 0136, இங்கே செகண்ட் ரோவாக இருக்குது. இந்த செகண்ட் ரோ இங்கே ஃபஸ்ட்டாக இருக்குது மைனஸ் 1025. இந்த லாஸ்ட் ரோ 4200 அப்படி இருக்குது. ஸோ இப்போ இங்கே நான் ஜீரோ டேம்ஸ், இங்கே ஜீரோ இல்லாத ஒரு டேம்ஸ் கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரோவை நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் கீழே எல்லாமே ஜீரோ கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இந்த ரோவை அப்படியே வச்சுக்காங்க. இந்த இடத்துல 4 இருக்குங்களா, இந்த 4 நம்ம ஜீரோவை கன்வெர்ட் பண்ண போனால் இந்த ரோவை 4 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்காங்க. இந்த ரோவை 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா மைனஸ் 4, இது 0, இது 4 மல்டிப்ளை பண்ணால் 8, இது 4 மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ கொண்டு 20. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் 4 இங்கே மைனஸ் 4 இது ரெண்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நம்ம என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னா மைனஸ் 4 ப்ளஸ் 4 ஆட் பண்ணால் கிடச்சிட்டு நமக்கு இந்த இடம் ஜீரோன்னு மாறிடும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டு ஆட் பண்ணிருப்பாங்க, இந்த இடத்துல ஜீரோன்னு ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு ரோடில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஃபஸ்ட்டு ரெண்டு ரோடில் அப்படியே எழுதிருக்கீங்க. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க, ஆட் பண்ணிங்க வள்ளிக்குள்ளே ஜீரோ. இந்த ஜீரோவையும் இந்த மேலே இருக்கிற ஜீரோவையும் இந்த 2 ஆட் பண்ணால் 2 ஆகும். ஸோ அந்த இடத்துல அந்த 2 பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துல பாருங்கள் அந்த 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த 8 ஜீரோ ஆட் பண்ணால் 8 ஆகும், 20 ஜீரோ ஆட் பண்ணால் 20 ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல 8, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 20 இருக்குது. ஸோ போன கிளாஸ் சொல்லுறது பண்ணியாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்குன்னா அது கீழே இருக்கிற டைம்ஸில் ஜீரோவை மாற்றணும். ஸோ ஜீரோவை மாற்றிடும். அடுத்தது இந்த செகண்ட் ரோ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நம்பர் இருந்ததுன்னா இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டெப்ஸ் ஜீரோன்னு ஆகும். அதை பார்த்தா அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர மாதிரி, அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்பர் இருக்குன்னா இதுக்கு கீழே இருக்கிற நம்பர் ஜீரோவை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 8 20 பார்த்திங்கன்னா ஒரு 2 டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ 2 டிவைட் பண்ணிங்கன்னா 1 4 10 ஆச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் ஜீரோவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லாஸ்ட் ரோவை 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் ரோவை 3 மல்டிப்ளைனா கிடைச்சிங்கன்னா உங்களுக்கு 3, இது 3 மல்டிப்ளைனா 12, இது 3 மல்டிப்ளைனா 30. ஸோ இப்போ இந்த கீழே இந்த ரோ R3 R2 மைனஸ் பண்ணாலும் சரி, R2 R3 மைனஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன வேணாலும் செக் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா R3 மைனஸ் R2 இந்த லாஸ்ட் ரோலேருந்து செகண்ட் ரோ மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதையும் 3 மல்டிப்ளை பண்ணிருக்கணும். அப்போ 3 மல்டிப்ளை இந்த இடத்துல 0 தான். ஸோ 0 மைனஸ் 0 0, 3 மைனஸ் 3 0, 12 மைனஸ் 1 11, 30 மைனஸ் 6 24. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் என்ன பண்ணிருக்கணும் அதே போல் தான் நீங்களும் எழுதணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது ஏன் நம்ம 2 டிவைட் பண்ணுறோம், ஸோ இந்த இடம் ஜீரோவை நம்ம சேஞ்ச் பண்ண அப்படின்னா இந்த ரோவை 3 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்கே 6 கிடைக்கும், இந்த ரோவை 2 மல்டிப்ளை இந்த இடத்துல 6 கிடைக்கும். ஸோ அப்போ 6 இந்த 6 மைனஸ் பண்ணிங்கன்னா கிடைச்சிடும் 0 ஆகும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற மாதிரியே தான் நம்ம ரூல்ஸ் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு தேவை அந்த எலிமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம எக்லர் ஃபார்ம் கொண்டாடணும். ஸோ அப்போ நம்பர்ஸு நான் இங்கே எழுதியிருக்க மாதிரியே நம்பர்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதே நம்பர்ஸ் வந்தாலும் சரி, அல்லது வேறு நம்பர்ஸ் வந்தாலும் சரி, ஆனால் நமக்கு அந்த எக்லைன் ஃபார்ம் ஃபுல்ஃபில் ஆகணும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த நான் ஜீரோ டேம்ஸ் இங்கே இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள், அதை பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜீரோ கொண்டு வந்திருப்போம். அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 இருக்குன்னா அது கீழே இருக்கிற டைமில் 0, இங்கே ஒரு நம்பர் செகண்ட் ரோவில் இங்கே ஒரு நம்பர்னா அது கீழே இருக்கிற நம்பர் அது டைமில் 0. ஒருவேளை இந்த இடத்துல இன்னொரு ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4th ஒன்று இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு நம்பர் இருந்துன்னா இதுக்கு கீழே இருக்கிற டைம் 0 மாறி இருந்திருக்கணும். ஸோ நமக்கு இருக்கிறது 3 ரோஸுங்கனால இங்கே ஒரு நம்பர் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் இருக்குது அது கீழே 0, இங்கே ஒரு நம்பர்னால் இதுக்கு கீழே 0. ஒருவேளை இங்கே நம்பர் இருக்குது அப்போனா இங்கே ஒரு ரோ ஒருவேளை இருந்திருந்ததுன்னா அந்த டைம் என்ன பண்ணோம் நம்ம 0 மாற்றிருப்போம். ஸோ நமக்கு இந்த இடத்துல இருக்குது 3 ரோஸ் தான். ஸோ அதனால் நமக்கு இந்த எக்லர் ஃபார்ம் இதோட ஓவர்.
அப்போ இங்கே ஒரு நான் ஜீரோ டேம் இருக்கணும். இந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜீரோ கொண்டு வரணும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஜீரோஸ் விட இங்கே இருக்கக்கூடிய ஜீரோஸ் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குன்னு பார்த்துக்காங்க. இங்கே ஒரு ஜீரோனால் இங்கே ஒரு ரெண்டு ஜீரோவாக தான் இருக்கும், அது பார்த்துக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு எக்லரின் ஃபார்ம் அப்படிங்கிறது. ஸோ இந்த பென்சில் எழுதுனதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸாமில் எழுதிட்டு கொஞ்சம் அழிச்சிருங்க. ரைட், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் மெத்தட். அதை பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்ம கையில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று டிட்டர்மெண்ட்டை யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், இன்னொன்று எக்லரின் ஃபார்ம் யூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட்டை யூஸ் பண்ணி போடக்கூடியது பார்க்கலாம். அப்புறமேட்டு எக்லரின் ஃபார்ம் யூஸ் பண்ணி போகிறது பார்த்திங்க அப்படின்னாடி டிட்டர்மெண்ட் யூஸ் பண்ணி போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீ புக்ஸை பார்த்து வெரிஃபை பண்ணிக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா தி ரேங்க் ஆஃப் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐஎன் இஸ் என், அதாவது பார்த்தீங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. யூனிட் மேட்ரிக்ஸ்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ ஈக்குவல் டு 1 0 0 1 சொல்லுவோம், அது யூனிட் மேட்ரிக்ஸ், அதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல ஐஎன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதனுடைய என் அப்படின்னா இதனுடைய ஆர்டர் என்ன இருக்கும், என் இருக்கும். அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸினுடைய ரேங்க் என்ன சார் அப்படின்னா என். அதாவது இந்த இடத்துல யூனிட் மேட்ரிக்ஸ் இந்த 2x2 மேட்ரிக்ஸ் போட்டிருக்கேன், இந்த இடத்துல 2x2னா 1 0 0 1 போட்டிருக்கேன். அப்போ இந்த யூனிட் மேட்ரிக்ஸினோட ரேங்க் என்ன சார் அப்படின்னா இதனுடைய ரேங்க் வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன சார்னா 2. இதனுடைய ஆர்டர் என்னவோ அது அதனுடைய ரேங்க்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ ஆஃப் ஆர்டர் என், அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் என் ஈஸ் இன்வெர்டபுள், ஈஸ் இன்வெர்டபுள், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் என் அது இன்வெர்டபுளாக இருந்ததுன்னா இன்வெர்டபுள் அப்படின்னா ஏ இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லுவோம். இன்வெர்டபுள் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஏ இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என், அதை பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதனுடைய ரேங்கு அந்த மேட்ரிக்ஸ் ஏனுடைய ரேங்க், அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிங்கிற மாதிரி அதுக்குள்ள ரோங்கிற மாதிரி சிம்பிள் வரும். நம்ம ரோன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிசிக்ஸில், இந்த ரோ அப்படி மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து ரீட் பண்ணும்போது ரேங்க் ஆஃப் ஏன்னு ரீட் பண்ணணும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என், அதாவது ஏ இஸ் இன்வெர்டபுள் அப்படின்னா அதனோட ரேங்க் என்ன சார் அப்படின்னா என். என்ன சார் ரேங்க் ஈக்குவல் டு என் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஏ இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏ இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் தான், நல்லா குறிச்சிக்கோங்க, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் தான் நமக்கு ஏ இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஏ கேபிட்டல் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து என், அது இன்வெர்டபுள், அப்போ ஏ இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படின்னா கண்டிப்பாக டிட்டர்மெண்ட் வேல்யூ என்ன இருக்கும், நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மேட்ரிக்ஸ் ஏ இருக்கு இல்லைங்களா, அந்த ஏனுடைய ஆர்டர் என்ன சொல்கிறாங்கன்னா என். அப்போ என்ன அப்படின்னா அது எத்தனை ரோ எத்தனை காலம் அதனோட ஆர்டர் சொல்கிறீங்களா, அந்த ஆர்டர் என்னவோ அதுதான் அதனுடைய ரேங்க்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிலது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் நமக்கு பிரச்சனையே இல்லை, ரோஸ் காலம் செய்யக்கூட இருக்கும். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சம் இருக்குது நமக்கு இந்த இடத்துல. இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ரோ, 3 rows இருக்குது. ஆனால் காலம் பார்த்தா நமக்கு என்ன இருக்குது, 4 columns இருக்குது இல்லைங்களா. நம்ம 4 columns இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதனுடைய ஆர்டர் நமக்கு சேஞ்ச் ஆகுது, இந்த இடத்துல 3 rows 4 columns இருக்குது. ஸோ அது நமக்கு இதில் வராது. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்னதாக இங்கே ஒன்று ரைட் பண்ணுறீங்க, அதை நோட் பண்ணிக்காங்க நீங்கள். ஏ மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர் வந்து m/n, இது ரீட் பண்ணும்போது m/n, எம் ரோஸ் என் காலம்ஸ், அதை பார்த்திங்க அப்படின்னா 3 rows 4 columns இருக்குது. இப்போ இந்த மேட்ரிக்ஸினுடைய ரேங்கை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்கு அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மினிமம் ஆஃப் m/n, அதாவது இந்த m/n, அதாவது இந்த இடத்துல ரோஸ் 3 4 columns இருக்குங்களா, இதில் எது மினிமம் நம்பரோ அதுக்கு ஈக்குவலாகவோ அல்லது அதை விட லெஸ்ஸனாகவோ நமக்கு அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸினோட ரேங்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை கவனிச்சுக்க நல்லா தெளிவாக கவனிச்சுக்காங்க. இந்த இடத்துல மினிமம் ஆஃப், அதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல m/n, இங்கே ரோ காலம், இதில் எது மினிமமோ அந்த மினிமத்தை விட நமக்கு ஏனோட ரேங்க் என்ன இருக்கும், அந்த மினிமம் வேல்யூ என்னவோ அதுக்கு ஈக்குவலாகவோ அல்லது அதை விட கம்மியாகவோ இருக்கலாம் அந்த ஏனோட ரேங்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் 1-2 points எக்ஸஸாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்காங்க. ஸோ இதில் பார்த்து ரொம்ப சிம்பிளாக இந்த ரேங்க் என்னங்க மட்டும் சொல்லிடுறேன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் யூஸ் பண்ணி போடுறது நமக்கு இந்த இடத்துல மைனர் மெத்தட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மைனர் மெத்தட் இந்த டிட்டர்மெண்ட் யூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்.
இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.2 ஃபஸ்ட்டு சம் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் சம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்த மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்காங்க இப்போ இதில் டிட்டர்மன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க டிட்டர்மன் வேல்யூ அப்படின்னா 2 - 4 - 1 - 2 இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க அவ்வளோதான் 2 - 4 இந்த இடத்துல -2 - +, ஃபார்முலாகனு ஒரு மைனஸ் வரும் அதனால ஒரு -4 4 - 4 வேல்யூ கொண்டு ஜீரோங்களா ஸோ டிட்டர்மன் வேல்யூ கொண்டு 0 அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இதனுடைய ரேங்க் இந்த மேட்ரிக்ஸினோட ரேங்க் இந்த ஏ மேட்ரிக்ஸினோட ரேங்க் என்ன இருக்குன்னா 1 எப்படி சார் அப்படின்னா இந்த டிட்டர்மன் வேல்யூ நாட் ஈக்குவல் 0 வந்ததுன்னா ஒருவேளை டிட்டர்மன் வேல்யூ நாட் ஈக்குவல் 0 இருந்தது அப்படின்னா இங்கே எத்தனை ரோஸ் இருக்குது 2 rows 2 columns இருக்குங்களா அப்போ ரேங்க் ஈக்குவல் 2 சொல்லிடலாம் அப்போ இந்த டிட்டர்மன் வேல்யூ ஈக்குவல் 0 போது அடுத்தது நமக்கு கண்டிப்பாக ரேங்க் 2 கிடையாது ஈக்குவல் 0 அதனால ரேங்க் 2 இல்லை அப்போ அதை விட மினிமமாக என்ன இருக்குது அப்படின்னா அதை விட மினிமம் என்ன இருக்குது நமக்கு இந்த இடத்துல ஒரு ரேங்க் அதாவது ரேங்க் 2 அதுக்கு மினிமம் அப்படின்னா ரேங்க் வந்து 1 ஸோ அப்போ ஏ மேட்ரிக்ஸினோட ரேங்க் ஈக்குவல் 1 அதாவது ஒரு நல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் அதாவது நல் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் 0 0 0 0 சொல்லுவோம் இந்த நல் மேட்ரிக்ஸினுடைய நல் மேட்ரிக்ஸ்னால் இந்த ஓங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அதாவது இந்த இடத்துல நல் மேட்ரிக்ஸினுடைய ரேங்க் மட்டும்தான் 0 அதாவது நல் மேட்ரிக்ஸினோட ரேங்க் மட்டும்தான் 0 மற்றபடிக்கு இது மேட்ரிக்ஸினோட ரேங்க் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இருக்கும் மேக்ஸிமம் அந்த சம்முக்கு தகுந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு போகும் அதாவது நல் மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் ரேங்க் 0 அதர்வைஸ் மற்ற மேட்ரிக்ஸினோட ரேங்க் பார்த்தீங்கன்னா மினிமம் ரேங்க் வந்து 1 அதை விட கொஞ்சம் அதிகமாகிட்டே போயிடும் அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் 0 டெஸ்ட் பாருங்கள் இதில் நம்ம 0 இல்லாத நம்பர்ஸ் தான் இருக்குது ஸோ அதனால் ரேங்க் 2 கன்ஃபார்மாக இல்லை ஏன்னா நான் இது என்னுடைய வேல்யூ 0 ஆனதுனால அப்போ அதை விட கம்மி பார்த்தோம்னா ரேங்க் ஈக்குவல் டு 1 அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 3 rows 2 columns கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல m/n அதாவது நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லிருப்போம் இந்த இடத்துல m/n அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா m/n அப்படின்னா அந்த எம்முக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 rows பார்த்திங்க அப்படின்னா எண்ணுக்கான வேல்யூ 2 columns அப்போ 3 rows 2 columns இருக்குது அப்போ 3/n அப்போ இதில் எது மினிமமோ அதுக்கு ஈக்குவலாகவோ அது அதோட கம்மியாகவோ ரேங்க் இருக்கலாம் அப்போ இதில் எது மினிமம் வேல்யூ 2 தான் அப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸினோட ரேங்க் வந்து 2 இருக்கலாம் அல்லது 2 விட கம்மியாக இருக்கலாம் அப்போ இதில் இருக்கக்கூடிய மைனரை நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஸோ மைனர் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மைனர்னா எனி 2 rows 2 columns வர மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல அப்போ இந்த 4 values எடுத்துக்கிறீங்க இந்த 4 values எடுத்து நம்ம கிராஸ் பண்ணும்போது நாட் ஈக்குவல் 0 வந்துருக்கலாம் அப்போ இந்த டிட்டர்மன் வேல்யூ நாட் ஈக்குவல் 0 அப்படின்னா இங்கே எத்தனை ரோஸ் இருக்குது அந்த அதை வச்சு கூட பார்த்துக்காங்க இங்கே எத்தனை ரோ இருக்குது 2 rows இருக்கா அப்போ அது டிட்டர்மன் வேல்யூ ஈக்குவல் 0 நாட் ஈக்குவல் 0 அதனோட ரேங்க் ஈக்குவல் என்ன சொல்லுனா 2 அதாவது பார்த்திங்கன்னா டிட்டர்மன் வேல்யூ 0 வந்ததுன்னா அதுக்கு மினிமமாக போகுங்க நமக்கு டிட்டர்மன் வேல்யூ எங்கே நாட் ஈக்குவல் 0 வருதோ அங்கே அதனோட ரேங்க் முடிஞ்சிருது அப்போ என்னோட ரேங்க் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டிட்டர்மன் வேல்யூ நாட் ஈக்குவல் 0 இந்த இடத்துல இதனோட ரோஸ் அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்காங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு அப்படின்னா இந்த 2 rows இருக்குங்களா அப்போ என்னோடய ரேங்க் ஈக்குவல் டு இந்த ஏனோட ரேங்க் ஈக்குவல் என்ன சார் அப்படின்னா 2 ஒருவேளை இதனுடைய வேல்யூ 0 ஆனது அப்படின்னா ஒருவேளை இதனுடைய வேல்யூ 0 ஆனதுன்னா இப்போ இந்த 2 rows நம்ம எடுத்துக்கிறதுல இந்த சென்டரில் இருக்கிற வேல்யூஸ் எடுத்துகிட்டு இந்த 4 values நம்ம எடுத்து செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை அதனுடைய வேல்யூ 0 ஆனதுன்னா இந்த 4 values எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை எல்லாமே நமக்கு 0 ஆனது அப்படின்னா தான் நமக்கு 0 0 0 வந்ததுனால தான் ரேங்க் ஈக்குவல் டு 1 மற்றபடி ஏதாவது ஒரு பொசிஷனில் நாட் ஈக்குவல் 0 வந்ததுன்னா எங்கே நாட் ஈக்குவல் 0 வருதோ அந்த இடத்துல ஹவு மெனி ரேங்க் ரோஸ்னு பாருங்கள் ரோஸ் அப்படின்னா 2 rows அப்போ ரேங்க் ஈக்குவல் 2 அப்படி மாதிரி ரைட் பண்ணிங்க தேங்க்யூ